வெங்கடேசாய். குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராய் எனவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீல்விஷும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம். கார்த்திகை மாத வன சமாராதனை திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பு. இன்றைய வர்ணனையாளர் காஞ்சிபுரம் பிரமிளகுமாரி. தினந்தோறும் நாம் வீட்டில் சமைத்து விதவிதமாய் உண்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு மாற்றத்திற்கு நாம் அத்தனை பேரும் வெளியில் எங்காவது சென்று உண்ணலாம் என்று எண்ணுகின்றோம் அல்லவா? அதுபோலவே திருமலையில் எழுந்தருளின் நித்தியமும் சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் மலையப்ப சுவாமி ஒரு மாற்றத்திற்காக இயற்கை எழு சூழ்ந்த வனப்பகுதிக்கு சென்று வனபோஜனம் செய்யக்கூடிய அருமையான வைபவம் இன்றைய நாளிலே நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உற்சவத்தை செய்து வருவது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். கோடை காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் நீர்நிலைகள் தோறும் நீர்வரத்து அதிகமாக இருக்கும். இன்றைக்கு கூட மிக அருமையாக மாறி கொட்டிக்கொண்டிருக்கின்றது. தரையெல்லாம் மழை நீர் நிரம்பி கால்களெல்லாம் சில்லித்து வெளியில் இருக்கக்கூடிய குளிர் நம்முடைய உள்ளத்திற்குள்ளும் வந்து ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய இந்த கார்த்திகை மாத வனபோஜன வைபவத்தை இன்றைக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றது. மலையப்ப சுவாமி வனபோஜனத்திற்காக செல்ல இருக்கின்றார். இப்பொழுது வன சமாராதனை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் அத்தனை பேரும் அதை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே வனபோஜனத்திற்காக செல்லவிருக்கின்றார். வசந்த மண்டபத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பாக ஒளிபரப்பிக் கொண்டிருப்பது SVBC சேனல். எம்பெருமான் மலையப்ப சுவாமி பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேருக்கும் உதவுவதற்காக அவருடைய அவர்களுடைய கவலைகளையெல்லாம் தீர்ப்பதற்காக நித்தியமும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். எம்பெருமான் எப்படியெல்லாம் குழந்தை பருவத்திலே ஓடி வந்து யசோதா பிராட்டியை அணைத்து கொண்டாரோ அதுபோல தன்னையும் அணைத்து கொள்ள வேண்டுமாய் பெரியாழ்வார் சேவிக்கின்றார். Oh,
ஓம் நமோ வெங்கடேசாய். கம்பன் இப்படி எம்பெருமானின் அழகை வர்ணித்து சொல்லுகின்றார். வெய்யோ நொழி தன் மேனியில் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று ராமபிரானை சொல்லும் பொழுது சொல்லுவான் கம்பன். அப்படி ராமாவதாரத்திலே எல்லோரையும் கவர்ந்திழுக்கக்கூடிய அழகுடையவனாக திகழ்ந்த எம்பெருமானே இங்கே மலையப்பனாக எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான். இதோ ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு அவன் எழுந்தருளியிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் கண்டு அவனுடைய பேரொருளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். மலர் மாலை சூடியபடியாக எம்பெருமான் அத்தனை விதமான அலங்காரங்களோடு இருக்கக்கூடியவன். ஆனால் இப்பொழுது எந்த விதமான அலங்காரங்களும் இல்லாமல் அழகிய திருமேனியோடு நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான். இன்னும் சொல்லுவான் கம்பன், தோல் கண்டார் தோளே கண்டார் தொடுகழல் கமல மன்ன, தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அக்தே, வாழ் கண்ட கண்ணார் யாரே வடிவினை முடியக் கண்டார், ஊழ்கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார். எம்பெருமானினுடைய வடிவழகை சொல்லும் பொழுது அவனுடைய தோளை கண்டவர்கள் அந்த தோள்களிலிருந்து தங்களுடைய கண்களை பெயர்த்து வேறோர் அவயவத்தை காணாதவர்களாக அதிலேயே மதிமயங்கி அப்படியே கண்டுகொண்டிருப்பார்களாம். அதுபோல கமல மன்ன தாள் கண்டார், தாமரை பூவை போல ஒத்திருக்கக்கூடிய அவருடைய திருவடியை கண்டவர்கள் திருவடியை தாண்டி வேறு ஏதேனும் காண்பார்களோ என்று சொன்னால் காணமாட்டாதவர்களாக அதிலேயே ஒன்றியிருப்பார்களாம். அப்படிப்பட்ட எம்பெருமான் மலையப்ப சுவாமியினுடைய வன சமாராதனை நிகழ்விலே வைபவத்திலே நாம் அத்தனை பேரும் இணைந்திருக்கின்றோம். இதோ பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. எம்பெருமான் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு இங்கு எழுந்தருளி நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார். கலச பூஜை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அர்ச்சகர் சுவாமி செய்யக்கூடிய அந்த பூஜையில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டு எம்பெருமானின் பரிபூரண பேரருளை பெற்று உயிர்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை பேரு பெற்றிருந்தால் நாம் அத்தனை பேரும் இந்த வைபவத்திலே கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கும். எம்பெருமானின் பேரருள் இருந்தாலன்றி நம்மால் இந்த வைபவத்தில் கலந்து கொள்ள முடியாதல்லவா? இதோ தீப ஆராதனையில் நாம் எம்பெருமானை சேவித்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். கற்பூர ஹாரத்தியிலே எம்பெருமானை சேவித்து மகிழ்ந்தோம். இதோ இந்த பூஜையிலும் நாம் கலந்து கொண்டு எம்பெருமானை மனமுருகி வேண்டினால் நாம் என்ன வேண்டுகின்றோமோ அது அத்தனையும் நமக்கு நிகழ்த்தி கொடுப்பவராக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால் நாம் எம்பெருமானிடம் கேட்கும் பொழுது எதை கேட்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும். இதை கொடு அதை கொடு என்று நாம் கேட்டால் அதை மட்டும் கொடுத்துவிட்டு சும்மா இருந்து விடுவான். அதனாலே நாம் எம்பெருமானிடம் வேண்டும் பொழுது எப்போதும் நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களிலும் எம்பெருமான் நம்மோடே இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை வைத்தோம் என்று சொன்னால் எல்லா காலத்திலும் எல்லா போதிலும் நம்மோடே இருந்து நமக்கு தேவையான தன்னை நன்மைகளையும் செய்து தருவதிலே வல்லவனாக எம்பெருமான் இருக்கின்றான். ஒருவேளை அவன் செய்யாமற் போனால் கூட நமக்காக பரிந்து பேசுவதற்கு இரண்டு நாச்சிமார்கள் உடன் இருக்கின்றார்கள். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் கூட நமக்காக எம்பெருமானிடம் பரிந்து பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். குலசேகர ஆழ்வார் திருவேங்கடத்து உரையும் எம்பெருமானை பற்றி
வேண்டும் பொழுது இந்த திருவேங்கட மலையிலேயே நான் இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு பறவையாக, ஏதேனும் ஒரு செடியாக, ஏதேனும் ஒரு உயிரற்ற பொருளாகவாக கூட நான் இது இந்த திருவேங்கட மலையிலேயே இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் என்று சொன்னால், இந்த திருவேங்கட மலையினுடைய சிறப்பு எப்பேற்பட்ட சிறப்பு, அங்கு எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படிப்பட்ட அருள் பாலிப்பவராக, தயா குணத்தோடு இருப்பவராக இருக்கின்றான் என்பது நமக்கு புரிகின்றதல்லவா? இதோ எம்பெருமானை நாம் சேவிக்கின்றோம். சர்வ அலங்காரங்களோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் இன்றைக்கு அலங்காரங்கள் ஏதுமின்றி எவ்வளவு அழகாக நமக்கு திருக்காட்சி தந்து கொண்டிருக்கின்றான். அங்கே கம்பன் சொன்னானே, தோள் கண்டா தோளே கண்டா தொடுகழல் கமலமன்ன, தாள் கண்டா தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அக்தே, வாள் கண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், யாராலேனும் அவனுடைய வடிவழகு முழுவதையும் காண இயலுமா என்று சொன்னால் காண இயலாது. எந்த அவயவத்தை நாம் காண்கின்றோமோ அங்கேயே நம்முடைய கண்கள் நிலை குத்தி அப்படியே இருந்து விடுகின்றது. இதோ கற்பூர ஹாரத்தியில் எம்பெருமானை சேவித்து மகிழ்கின்றோம். எம்பெருமானிடம் நாம் கேட்பதெல்லாம் ஒன்றுதான், எல்லா நேரமும் எல்லா போதும் நம்மோடே இருக்க வேண்டும், எல்லா விதமான விஷயங்களிலும் நமக்கு துணையாக இருந்து அருள் புரிய வேண்டும் என்பதுதான். அதையே இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு எம்பெருமானின் அந்த வடிவழகை நாம் கண்ணார கண்டு அதை அப்படியே மனதிலே தேக்கி இருத்தி கொண்டு எப்போதும் அவனுடைய வடிவழகில் நம்முடைய சிந்தையை செலுத்தினால் நமக்கு இந்த லௌகீக உலகத்திலே யாதொரு துன்பமும் நேராது, எல்லா போதும் நன்மையே நமக்கு சூழுமல்லவா? நப்பிண்ணை பிராட்டியின் பொருட்டு ஏழு எருதுகளை வென்றவனான எம்பெருமானுக்கு அடித்தொண்டு செய்வதையே யான் வேண்டுவதல்லாமல், சதை வளர்ந்து துடிப்பதாகிற செல்வத்தை உடைய இம்மனித உடம்பெடுத்து பிறத்தலை நான் விரும்ப மாட்டேன். அன்றியும் வளைந்திருக்கின்ற பாஞ்சசன்யம் என்னும் சங்கினை இடக்கையிலே உடையவனான எம்பெருமானுடைய திருவேங்கடமலையில் திருக்கோனேரி என்று அழைக்கப்படும் அழகிய திருக்குளத்தில் வாழும் நாரையாகவாவது பிறக்க கடவேன் என்று குலசேகர ஆழ்வார் அருளை செய்கின்றார். ஆம், திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய திருக்கோனேரி என்று அழைக்கப்படும் அந்த அழகிய திருக்குளத்தில் வாழக்கூடிய ஒரு நாரையாக இருந்தால் கூட போதும், நான் இங்கேயே இருந்துவிட விரும்புகிறேன், அல்லாது வேறெங்கும் செல்ல என்னுடைய மனம் ஒப்பவில்லை என்று சொல்லுகின்றார். ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேறு ஏழ்வென்றான் அடிமை திறமல்லால், கூங்கேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே என்று அருளி செய்கின்றார் என்று சொன்னால், திருவேங்கடமலையின் சிறப்பு அங்கு வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரிகளினுடைய சிறப்பு, அவை இங்கு இருப்பதாலேயே அவற்றிற்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை, அது அத்தனையும் நாம் விளங்கிக் கொள்கின்றோம் அல்லவா? இதோ அர்ச்சகர் சுவாமி, ஜிய சுவாமிகள் அத்தனை பேரும் எம்பெருமானின் முன்னின்று எம்பெருமானின் பேரொருளை பெற்றுய வணங்கி நிற்கக்கூடிய அந்த திருக்காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வனசமாராதனை என்கின்ற இந்த வைபவத்திலே நாம் அத்தனை பேரும் சேர்ந்து எம்பெருமானை வேண்டி அவனுடைய திருவருளை பெற்றுய்ந்து கொண்டிருக்கின்றோம். அழியாத செல்வத்தை உடைய அறம்பையர்கள் என்னை சூழ்ந்து நிற்க, ஆழ்வார் இப்படி சொல்லுகின்றார், அழியாத செல்வத்தை உடைய அறம்பையர்கள் என்னை சூழ்ந்து நிற்க, மேலுலகத்தை அரசாளுகிற செல்வத்தையும் இம்மண்ணுலகத்தையும் ஆளுகின்ற அரசாட்சியையும் அரிய முயற்சியின்றி கிடைப்பதாயினும் நான் விரும்ப மாட்டேன். எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் விண்ணுலக செல்வமும் இந்த மண்ணுலக செல்வமும் கிடைத்தாலும் கூட நான் விரும்ப மாட்டேன். இதோ எம்பெருமானுக்கு தூப ஆராதனை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படித்தானே தூப ஆராதனை அந்த வைகுந்தத்திலே நிகழ்ந்த பொழுது எம்பெருமான் இடையிலே எழக்கூடிய இந்த புகையினுடைய மறைவிலே கீழுலகத்திற்கு இந்த மண்ணுலகத்திற்கு வந்து தன்னுடைய கிருஷ்ணாவதாரத்தையே முடித்து சென்ற அந்த மாயன் அல்லவா?
தீப ஆராதனையில் எம்பெருமானை நாம் சேவிக்கின்றோம். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு எம்பெருமான் எழுந்தருளியிருக்கக்கூடிய அந்த அழகை, அவனுடைய அருளாட்சியை நாம் சேவித்து அவனுடைய பரிபூரண பேரருளை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். குலசேகர ஆழ்வார் இந்த விண்ணுலக அரசாட்சி மண்ணுலக அரசாட்சியை எந்த முயற்சி என்று கிடைத்தாலும் எனக்கு வேண்டாம், ஆனால் எது தேவை என்று சொல்லுகின்றார் தெரியுமா? இந்த திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய சுனைகளிலே ஒரு மீனாக பிறந்தால் கூட போதும் என்று சொல்லுகின்றார். இதோ கற்பூர ஹாரத்தியில் எம்பெருமானையும் பிராட்டிமார்களையும் நாம் சேவிக்கின்றோம். எத்தனை பாக்கியம் செய்திருந்தால் இந்த சேவையை நாம் காண முடிந்திருக்க முடியும். இதோ கற்பூர ஹாரத்தியில் எம்பெருமானை சேவிக்கின்றோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம், ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். கற்பூர ஒளியிலே எம்பெருமானையும் பிராட்டிமார்களையும் சேவித்து அவனுடைய திருவடியிலே நம்முடைய சிரத்தை வைத்து வேண்டினோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா வினைகளும், செய்த வினைகள், இப்பொழுது நாம் ஏதேனும் செய்திருப்பின் அவை எல்லாமும் கூட நம்மை விட்டு அகன்று விடுமல்லவா? மிக அழகாக ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவாள், செய்த வினைகளும் மட்டுமல்ல, இனி ஏதேனும் நம்முடைய வினைகள் இருக்குமாயின் அது கூட அகன்றுவிடும் என்று சொல்லுவாளே, அதுபோல அத்தனையும் நமக்கு அகன்றுவிடும். இதோ திருமஞ்சன சேவையை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். பூருஷ பாதோஸ்ய விஷ்வபூதானி விமானஸ்ய மிருதம் திவி புருஷ பாதோஸ்யேஹ பவத் புனஹ விஷ்வம் யக்ராமத் சாசனான சனே அபி தஸ்மாத் விராட ஜாயத புருஷேண ஹவிஷா தேவாயக்னமதன்வதாஸ்யாசீராஜ்யம் ஷரத்ஹவிஹ சப்தாஸ்யாசுந்தரிதயஹ சப்தசமிதஹ க்ருதஹ சர்வம் வ்யாப்ய நாராயண ஸ்திதஹ அனந்தமவ்யயம் கவிகோ சமுத்ரேந்தம் விஸ்வசம்புவம் பத்மகோச பிரதிகாசகம் ஹ்ருதயம் சாப்யதோமுகம் அதோ நிஷ்யாவிதஸ்யந்து விஸ்வஸ்யாயதரம் மஹத் சந்ததகும் சிலாபிஸ்துலம் வத்யாகோஷசன்னிபம் தஸ்யாந்தே சுஷிரகும் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வ பிரதிஷ்டிதம் தஸ்ய மத்யே மஹத்
विश्वतोमुखः सोग्रह विभजन् तिष्ठन्नः रमजरः करिः ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् विष्णोर्नुगं वीर्याणि प्रवोचय्य पार्थिवानि विममे रजागुंसिजो अस्कभायदुत्तरगुंसधस्थं विजक्रमाणस्त्रेधोरुगायो विष्णो ररागमसि विष्णो पृष्ठमसि विष्णो न्यत्रे विष्णो योरसि विष्णो ध्रुवमसि वैष्णवमसि विष्णवे त्वा तदस्य प्रियमभिपाथो अस्याम् नरो यत्र देवयवो वदन्ति गुरुक्रमस्य दैवं दुहित्वा विष्णो परे परमेव त्व उत्सह प्रभवद्विष्णुस्तव देवीर्याय मृगो न भीमः कुतरो गिरिष्ठा यस्योरुषु त्रिषु विक्रमणेषु अधिक्षिजन्ति भुवनानि विश्वा परमस्य वित्से चक्रमे पृथिवीमेष एताम् क्षेत्राय विष्णुर्मनुधेरसस्यन् ध्रुवासो अस्य कीरयोजनासः उरुक्षितिगौ सुजनिमाचकार देवः पृथिवीमेष एताम् विचक्रमे शतर्जसं महित्वा विष्णुरस्तु तव सत्तवीयान् त्वेषकृत्यस्य स्थविरस्य नाम विष्णुर्विजक्रमे पृथिव्या सप्तधामभिः इदं विष्णुर्विचक्रमे त्रेधानि दधे पदम् समूढमस्य पागुं सुरे त्रीणि पदानि चक्रमे गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् विष्णोः कर्माणि पश्यत यथा व्रतानि पस्पशे इन्द्रस्य युज्यः सखा विष्णो सूरजः दिवि भजक्षुरादनम् तद्विप्रासो विपन्यवो जागृवागुंसस्समिन्धते विष्णोर्य
padam hiranyamana padma priye padmine padma hasthe padma raje padma daraya takshi vishva priye vishnu manono kore padma ra padma mahi sannidhatva Shriya Ariraya Shriyam Vayo Jalikra Yodha Dhati Shriyam Vasana Amrutatma Mahajan Bhavanti Satya Samitha Mitatrao Shriya Evayam Vachriya Prayam Suruvaha Srimushaddham Virajativa Patankaya Shishriji Tatyasya Vahadyubhihi Asya Pranadava Natyandashtara Tirodhana Yakyam Mahishat Suruvaha Mahil Devi Mathari Ma
प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वत् परमवतु अवतु अवतु वत्परम् ॐ शान्ति शान्ति शान्तिः शन्नो मित्रशं वरुणः शन्नो भवत्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्मवादिशम् सत्यमवादिशम् Hey.
वाजे वाजे नमो नमो वाजे नमो वाजस्पतये नमरिषि यो मन्त्रकृत् यो मन्त्रपतिर् यो मामामृषयो मन्त्रकृतो मन्त्रपतय परादुर्महर्षि मन्त्रकृतो मन्त्रपति परादा वैष्णदेवी वाचमुद्यासकुं शिवामदत्ताञ्जुष्टा देवेभ्यः शर्म मे यो शर्म पृथिवी शर्म विश्वमिदं जगत् शर्म चन्द्रश्च सूर्यश्च शर्म ब्रह्म प्रजापति भूतं वदिष्ये भुवनं वदिष्ये तेजो वदिष्ये यशो वदिष्ये तपो वदिष्ये ब्रह्म वदिष्ये सत्यं वदिष्ये तस्माहमिदमुपत्तरणमुपत्तृण उपत्तरणं मे प्रजाये पशूना भूजानुपत्तरणमहं प्रजाये पशूना भूजानं प्राणानो मृत्यो मधुमनिष्ये मधुजनिष्ये मधुवक्ष्यामि मधुमति श्यामि मधुमति देवे यो वाचमुद्यासमुश्रोषेण्या मनुष्ये व्यक्तं मा देव अवन्तु शोभायै पितरो नो मदन्तु ृणीमहे यज्ञपदये दैवे स्वस्तिरस्तु नः मासुरे ञ्च भयं विष्मः प्रतिष्ठासि प्रतिष्ठावन्तो भूया प्रतिष्ठायाश्चेष्ठमस्य प्रतिष्ठा भूया ौवा तौ वा सिन्धोरा परा
तस्य निधिर्हितः ततो नो देहि जीवसे ततो नो हेहि भेषजम् ततो नो महावहवात आवातु भेषजम् शम्भोर्मयो भोर्नो हृदे इन्द्रस्य गृहोदितं त्वा प्रपद्ये स गुस्वाश्वः सहयन्मे अस्ति तेन प्रपद्ये भुव प्रपद्ये शुभ प्रपद्ये भूर्भुवः शुभ प्रपद्ये वायुं प्रपद्ये नार्तान् देवता प्रपद्ये स्पानमाखनं प्रपद्ये प्रजापतेर्ब्रह्म घोषम् प्रपद्य ओत्रपद्ये अन्तरिक्षम् महुर्वन्दरम् बृहदग्नयः पर्वताश्च जय भात स्वस्त्या स्वस्ति मान्त्रया स्वस्त्या स्वस्ति मानसानि मृत्योर्मापानं प्राणापानौ मावादिष्ठं मलिभेदं मयि प्रजा मयि अग्निस्तेजो दधातु मलिभेदा मलि प्रजा मलीन्द्र इन्द्रियं दधातु मलिभेदा मयि प्रजा मयि सूर्यो प्राजोदधातु यो भिलक्तु भिपरिपादमस्मानरिष्टेभिरश्विना सौभगेभिः तन्नो मित्रो वरुणो मामहं दावदिति सिन्धु पृथिवी कयानश्चित्र आभुवदूति सदा वृधस्सखा कयायतिष्ठया भृता हस्त्वा सत्यो मदानां मगुंहिष्ठो मत्सदन्धसः यस्मान् इदयेव बद्धान् शन्नो देवीरभिष्टया वो भवन्तु पीतये शय्यारभिस्रवन्तु नः ईशानार्याणां क्षयन्ति ष्ठामयो भुवस्तान ऊर्जे दधातना महेरणाय चक्षसे यो वश्रिमा
तस्य भाजयते हनः शतीरिव मातरः अस्मारङ्गमाभोजस्य क्षयाय जिन्वथा आपो जनय धातनः देह श्रेष्ठ हृदिष्ठदपो मेधा प्रतिष्ठा श्रद्धा सत्यं धर्मश्चैतानि वो तिष्ठन्तमनो तिष्ठन्तु मामागु श्रेष्ठ हृदिष्ठदपो मेधा प्रतिष्ठा श्रद्धा धर्मश्चैतानि मामा शिशुः उदायुरायुषो दोषधेनो नसेयात् पर्जन्यस्य रुक्मिणोदस्थाममृतादौ अनु तच्चक्षुर्देवहितं पुरस्ता अश्येव शरदशतं जीवेम शरदशतं नन्दाम शरदशतं मोदाम शरदशतं भवाम शरदशतको शृणवाम शरदशतं प्रब्रवाम शरदशतमजीता श्याम शरदशतम् ज्योच सूर्यं दृशे य उदगान् महतोर्नभान् विभ्राजमानः शरीरस्य मध्या समावृषभो लोहिताख सूर्यो विपश्चिन् मनसा पुनातु ब्रह्मणश्चोदन्यसि ब्रह्मण आणीस्तो ब्रह्मण आवपनमसि धारितेयं पृथिवी ब्रह्मणा महि धारितमेने महदन्तरिक्षं दिवङ्गाधार पृथिवी सदेवायदहं वेदगदहं भारयाणिमाद्वेदो दिविस्रदत् मेधामनीषे मा विशतां समीति भूतस्य भव्यस्य वरुध्यै सर्वमायुरयाणि सर्वमायुरयाणि भिर्यदतो न ऊनमाय हरि वो वर्धमानः स्तोतृभ्यो महि गोत्रारुजासि भूयिष्ठ भजो अधरे श्यामः ब्रह्म प्रावादेष्मतं नो प्रजामध्यात्मा महासगोहिता
रक्षते अथाधि लोकम् पृथिवी पूर्वरूपम् योरुत्तररूपम् आकाशसन्धे वायुस्सन्धानम् इत्यधि लोकम् अथाधि द्योतिषम् अग्नि पूर्वरूपम् उत्तररूपम् आमसन्धिः द्योतसन्धानम् ॐ नमो वेङ்கடேசாய். கார்த்திகை வனசம்ஹாராதனை என்கின்ற வைபவத்தை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். மலையப்ப சுவாமிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களுக்கும் பால், தயிர், இளநீர், தேன், மஞ்சள் ஆகிய திவ்ய பொருட்களால் திருமஞ்சனம் நிகழ்ந்தது. அதற்கு பின்பாக சந்தன காப்பினிலே மலையப்ப சுவாமியும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களும் நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கின்றனர். இதோ தன்னந்துழாய் மாலைகளோடு எம்பெருமான் பிராட்டிமார்களோடு இங்கே நமக்காக சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார். நாம் அத்தனை பேரும் இந்த இனிய வைபவத்திலே எம்பெருமானையும் பிராட்டிமார்களையும் சேவித்து பரிபூரண பேரருளை பெற்றுவோமாக. பெருமானே, ஞான வடிவானவனே, மேற்பட்ட பொருள்களிலும் மேற்பட்ட பொருளாய் இருப்பவனே, ஒப்பற்ற திருமகளை திருமார்பிலே பிரியாமல் அணைய வைத்து மகிழ்பவனே, அவளுடன் போகச் சுவைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவனே, கடல் நீராகிய படுக்கையிலே திருக்கண் வளர்ந்து அருளுகின்றவனே, இப்படி அடியார்களை காப்பதோடு அல்லாமல் அற்பமான மனித பிறவியிலும் வந்து அவதரிப்பவனே, உன்னுடைய அருள் புரியும் தன்மையை இப்படிப்பட்டதென்று அறிந்து அளவிட்டு சொல்ல வல்லவர் யாரேனும் இருக்கின்றார்களா என்ற கேள்வியை எழுப்புகின்றார் திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்திலே. பரத்திலும் பரத்தையாதி பவனீர் அணை கிடந்து உரத்திலும் ஒருத்தி தன்னை வைத்து உகந்து அது அன்றியும் நரத்திலும் பிறத்தி நாத ஞானமூர்த்தி ஆயினாய் ஒருத்தரும் நினாது தன்மை இன்னது என்ன வல்லரே என்கின்றார். இதோ தீப ஆரத்தியிலே எம்பெருமானை நாம் சேவித்து எம்பெருமானின் பேரருளை பெற்று உய்ய வேண்டி இங்கே எம்பெருமான் திருமுன் கிடக்கின்றோம். இந்த தீப ஆரத்தியிலே எம்பெருமானின் பேரழகு இன்னும் இன்னும் பேரழகாய் நம்முடைய உள்ளத்திலே வந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. தேவ உலகையும் இந்நில உலகையும் ஏழு மலைகளையும் ஏழு கடல்களையும் அமுது செய்து ஓர் ஆளிலையில் திருக்கண் வளர்ந்தருளிய தாமரை கண்ணனான எம்பெருமான் இங்கே மலையப்ப சுவாமியாக ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமாரோடு நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான். இதோ தீப ஆரத்தியிலே எம்பெருமானை நாம் சேவிக்கின்றோம். எம்பெருமானின் பேரருளை வேண்டி நிற்பவர்களாக நாம் இருக்கின்றோம். தேன் நிறைந்த குளிர்ந்த மனமுடைய திருத்துழாயை நல்ல மாலையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் மலையப்ப சுவாமி இதோ நம்முன் எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான். எம்பெருமான் கூணியின் கூணானது உடலுக்குள்ளே அடங்கும்படி உண்டை வில்லை தெரித்த வெற்றி வில்லை உடையவனாக இருக்கக்கூடியவன் அல்லவா? இதோ அந்த கலசத்தையும் நாம் சேவித்து மகிழ்கின்றோம். எம்பெருமானின் பேரருள் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டுமா இந்த தருணத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். நாம் அத்தனை பேரும் எம்பெருமானின் இந்த வன சமாராதனை வைபவத்திலே சேவித்திருக்கின்றோம். இதோ கற்பூர ஹாரத்தியில் எம்பெருமானையும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களையும் சேவிக்கக்கூடிய பெருவாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த நல்ல நேரம்
காலத்திலே எம்பெருமானை சேவித்து நாம் எதை வேண்ட வேண்டும் தெரியுமா? எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற என்னுடைய காமங்களை எல்லாம் மாற்றி கோவிந்தா என்று அந்த கோவிந்த நாமத்தை நாம் உச்சாரணம் செய்து எம்பெருமானின் பேரருளை பெற வேண்டுமாய் பிரார்த்திக்கின்றேன். கற்பூர ஹாரத்தியிலே எம்பெருமானை சேவித்திருக்கின்றோம். கரவைகள் பெண் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று ஆண்டாள் நாச்சியார் சொன்னது போல வனபோஜனம் என்று சொல்லக்கூடிய அந்த வைபவத்தை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். வன சமாராதனையில் எம்பெருமானையும் பிராட்டிமார்களையும் ஒரு சேர நாம் சேவிக்கின்றோம். எப்படிப்பட்ட வனபோஜனம் தெரியுமா இன்றைக்கு நிகழ்ந்திருக்க வேண்டும். மழையினாலே வன சமாராதனையிலே நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். தட்டு திருமஞ்சன வைபவத்தையும் நாம் சேவிக்கின்றோம். பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அத்தனை வளங்களும் நலங்களும் கிட்ட வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். Shri 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 Shri
సంభాంతం ఆదిత్యవర్ణం తమసస్తు సర్వాణి రూపాణి విచిత్య ధీరః నామాని కృత్వాభిమదగ్రదాస్తే విద్వామృతరిహ భవతి నాన్యః పంథాయ విద్యతే యజ్ఞేన యజ్ఞమయదందరేవా ందరాయ సర్వేవేరాజయే హరి
మహాగుణకు ఆవాహనమిది సర్వఖిలయునకు ఆసనము నిండి పరమాత్ముడు వారే సింగారాలు
చెలులు కంగారు వేడలలోన పరమాత్ముడు చక్కర మోహితాంబుభణ
ತರಲಿ ಸಾಂಗು ಬಲ ಕೆಡಿ ಮುರಿ ಪ್ರಭು ಕುಂಬರಿಂಪುತನ ಕಳುಪು ಚೋಪುರ ಕುತಾಂಬು ಬಲ ಪದುಕುಲ ಸೊಲ ಪುಲ ಪತಿ ತೋಹಕ ಸರಿಡಿ ಕಲಾಮುಲು ಕುತಾಂಬು ಬಲ ತಲ್ಲಿಗೆ ಚಾಂಗು ಫಲ ತನ ಚಕ್ಕೆರ ಓಡಿಗೆ ಚಾಂಗು ಫಲ ಕಕ್ಕನಿ ತಲ್ಲಿಗೆ ಚಾಂಗು ಫಲ ಕಿನ್ನೆರ ತೋಪತಿ ಕೆಲನ ನಿಲುಚು ತನ್ನ ಸಣ್ಣು ಮೆರುಗುಲಕು ಚಾಂಗು ಫಲ ಚಾಂಗು ಫಲ ಸರುಲ ಹಾರ ಮುಲ ಚಂದನ ಗಂಧಿಗೆ ಚಾಂಗು ಫಲ ವಿಲ್ದೈ ವೇಕಟ ವಿಭು ಕನಸಿನ ತನ ಸಂಧಿ ದಂಡಲಕು ಚಾಂಗು ಫಲ ಕಲ್ಲಿಗೆ ಚಾಂಗು ಫಲ ಚಕ್ಕರ ಮೋಲಿಗೆ ಚಾಂಗು ಫಲ ಕಕ್ಕನಿ ತಲ್ಲಿಗೆ ಚಾಂಗು ಫಲ ತನ ಚಕ್ಕರ ಮೋಲಿಗೆ ಚಾಂಗು ಫಲ ಚಕ್ಕನಿ ತಲ್ಲಿಗೆ ಚಾಂಗು ಫಲ ಚಕ್ಕನಿ ತಲ್ಲಿಗೆ ಚಾಂಗು ಫಲ ಕಕ್ಕನಿ ತಲ್ಲಿಗೆ ಚಾಂಗು ಫಲ ಚಾಂಗು ಫಲ 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 ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ
ಮೂರ್ತಿ ಪ್ರಿಯ ಪ್ರಸನ್ನ ಮೂರ್ತಿ ಅಭಯಗಸ್ತ ಮತ್ಸ್ಯಾವತಾರ ಶಂಖ ಚಕ್ರಧರ ಚಾನಗರಾಧರ ವಿರದಾದಿರಸ್ತ ವಿರೋಧಿ ಮರ್ದನ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಕಸ್ತೂರಿ ತಿಲಕ ಕಾಂಚನಾಂಬರ ಗರುಡವಾದ ಗಜಾಧರ ಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ವಾನರ ಸೇವಿತ ಪ್ರಯಚ್ಛ ಪ್ರಯಚ್ಛ